பொதுநலமே மீனவர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சோம்பு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோம்பு செடியை வந்து ஆச்சரியமாக நானே பார்த்தேன். ஏன் பார்த்தீங்கன்னா, செடியில் வந்து இலையே இல்லாமல் குச்சி குச்சி மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து சோம்பு செடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மொதல் தடவையாக வந்து நான் சோம்பு செடியை பார்த்ததுனால தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் சோம்பு செடி. நீங்கள் வந்து நிறையா பேர் வந்துட்டு நெல் இது மாதிரி மீதி வகையாக தாவரங்களை வந்து பார்த்துருக்க முடியும். ஆனால் வந்துட்டு நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு சோம்பு வந்து அதிகமாக விளைவிக்கிறது இல்லை. அதனால் வந்துட்டு நமக்கு யாருக்கும் தெரிய வரதில்லை. இந்த செடி எப்படி எங்கள் வீட்டில் முளைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா சோம்பு புடைச்சாங்க. அதை புடைக்கும் போது ஒன்று ரெண்டு விழுவும் பார்த்தீங்களா, அந்த கீழே விழுந்தது வந்து முளைச்சி செடியாகவே மாறிடுச்சு அந்த சோம்பு. நானே வந்து ஆச்சரியமாக என்னம்மா இது அப்படின்னு கேட்டேன். என்ன செடிமா இது அப்படின்னு கேட்டால் அவங்க தான் வந்து சொன்னாங்க, இது சோம்பு செடியா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த விலையை அந்த இலை இலை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை உடச்சி மோந்து பாரு, அது வந்து சோம்பு வடையை அடிக்கும் அப்படின்னாங்க. நானும் உடச்சி மோந்து பார்த்தேன், நிஜமாகவே சோம்பு வடை அடிச்சிடுது. நீங்கள் பக்கத்தில் வந்து நிறைய பூ எப்படி சொல்கிறது, பூச்சிகள்லாம் வந்துட்டு நிறைய மேயும். ஏன்னா சோம்பு வந்து இனிப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். அதனால் வந்துட்டு நிறைய பூச்சி வந்து மகர்ந்த செய்கையும் வந்து நடக்கும். அது மேலே வந்து முள்ளு முள்ளு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இங்கே காமிக்கணும் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு சோம்புவாக வந்து மாறும். ஒரு செடியில் நிறைய சோம்பு வந்து முளைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சோம்பை பார்க்குறேன். அதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ மூலமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சோம்பு வந்து நம்ம எதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செரிமான பிரச்சனைகளை வந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து சோம்பு வந்து பயன்படுத்துகிறோம். நீங்கள் வந்து ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஒரு மிட்டாய் மாதிரி இருக்கும், அதில் வந்துட்டு சோம்பு தான் உள்ளே இருக்கும். அந்த மிட்டாயெல்லாம் வந்து சாப்பிட்ருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, செரிமான பிரச்சனைகளை வந்து சோம்பு வந்து சரி பண்ணுங்கிறதுக்காக தான் ஹோட்டல்லையும் அந்த மாதிரி மிட்டாய்கள்லாம் வச்சுருக்காங்க. சோம்பு வந்து சோம்பு தண்ணி அது மாதிரி சோம்பு வந்து சோம்பில் போட்டு கொதிக்க வச்சு சோம்பு தண்ணியெல்லாம் குடித்தோம்னா நமக்கு செரிமான பிரச்சனைகள்லாம் வராது. மெயினான காரணம் அதுதான் சோம்பு வந்து பயன்படுத்துறதுக்கு. இப்போ வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடும் போதெல்லாம் சோம்பு வந்து அதிகமாக சேர்த்துப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் வெஜிடேரியன்லாம் வந்து சாப்பிட்டாங்க. சோம்பு வந்து பயன்படுத்துவாங்க. எப்போ பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வடை போடும்போது வந்து சோம்பு வந்து போடுவாங்க. ஏன்னா அப்போ வடை வந்து வெஜிடேரியனில் வந்து அதிகபட்சமான கலோரி கொண்டதாக இருக்கும். அதை வந்து செரிமான பண்ணுறதுக்கு தான் இந்த சோம்பு வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. மீதி எதுலேயுமே வந்து சோம்பு வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க வெஜிடேரியன் வீட்டில். இதுவே நான் வெஜிடேரியனில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து வந்து சோம்பு வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. மனத்துக்காகவும் ப்ளஸ் வந்து செரிமான பிரச்சனையை வந்து சரி செய்கிறதுக்காகவும் தான் இந்த சோம்பு வந்து பயன்படுத்துகிறாங்க. உலக அளவில் சோம்பு உற்பத்தியில் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து 60% வந்து சோம்பு உற்பத்தி ஆகுது. இந்தியாவில் இருந்துதான் மீதி 40% மட்டும்தான் வெளிநாடுகள்லேருந்து உற்பத்தி ஆகுது. அதனால் வந்துட்டு இந்த சோம்புக்கு தாயகம்னு பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சொல்ல முடியாது, வேறு நாடு தான். ஆனால் இந்தியாவில் தான் இப்போ அதிகப்படியான உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கிறதுனால தாயகம் கூட நம்ம சொல்லிக்கலாம். சோம்பு ஒரு பணப்பயிர் கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிலோ வந்துட்டு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா 300 ரூபா வரைக்குமே விற்கிது. ஒவ்வொரு ரகத்துக்கு தகுந்த மாதிரி சோம்பு வந்து ரேட் வந்து விற்கிது. அதனால் வந்துட்டு விவசாயிங்க மாத்து பயிராக கூட இதை வந்து பயன்படுத்துறதுக்கு யோசிக்கலாம். இது வேளாண் துறையில் வந்துட்டு நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டு நீங்கள் எந்தெந்த சோம்பு வந்து பயிர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரகத்தை பயிர் பண்ணணுங்கிறத கேட்டுட்டு வேணாலும் பயிர் பண்ணுங்கள். நான் கேள்விப்பட்டதுக்கு சோம்பு வந்து களைச்செடி தான் சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் இதுக்கு வந்து எந்த ஒரு உரமும் போடலை, எதுவுமே பண்ணலை. அதுவாக வளர்ந்து வளர்ந்துச்சு. ஆனால் இது வரைக்குமே எந்த ஒரு பூச்சி வந்து தாக்கலை. கிட்டத்தட்ட வந்து 150 நாள்லேருந்து 180 நாள் வரைக்கும் சோம்பு வந்து ஆயுள் காலம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வாட்டி தான் பயிர் வந்து எடுக்க முடியும். அதனால் வந்துட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா சோம்பு செடியில் வேளாண்மை துறையில் வந்துட்டு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து பயிர் பண்ணுங்கள். எனக்கு வந்து செம்ம ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செடியை நான் வந்து ஃபஸ்ட் வாட்டியை பார்த்ததே இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்து புல் வெட்டலாம் சொல்லிட்டு வெட்ட போனேன். அதுக்கப்புறம் சரி எதுக்காக இருந்தாலும் அம்மாட்ட கேட்டுட்டு இந்த வந்து வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இது வந்து சோம்பு செடிடா, நல்ல நேரம் வெட்டாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும், சரி நமக்கு தான் எப்போதும் தெரியுது, அப்புறம் நம்ம வியூவர்ஸ்க்கெலாம் நமக்கு தெரியப்படுத்தலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஏன் சோம்பு செடி வந்து இனிப்பாக இருக்குன்னு காரணத்தை பார்த்தீங்களா, இது வந்து நானாக யோசிச்சது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு மகந்திர செய்கை செய்கிறதுக்கு நிறைய பூச்சிகள் வந்து ஈர்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த காரணத்தால் கூட இந்த வந்து சோம்பு செடி வந்து இனிப்பு சுவையை வந்து தர மாதிரி இருந்திருக்கலாம். அதனால தான் வந்துட்டு பூச்சிகள் நிறையா அந்த இடத்து நோக்கி வரும்போது மகந்த செய்கை வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சு சோம்புகள் வந்து அதிக உற்பத்தி வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் மேபி அது இனிப்பாகவே இருந்திருக்கலாம். சோம்பு செடியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது வந்து சோம்பு செடின்னு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பொதுநலம் விரும்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். அப்புறம் ஜாயின் பட்டன் இருக்குது, அந்த இது ஜாயின் பண்ணி சேனலோட மெம்பர்ஷிப் ஆகிங்க.